தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதை நாம் அண்மையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய கோரி லோக் சத்தா கட்சியின் தமிழக தலைவரான ஜெகதீஸ்வரன் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் முறையே கடந்த 2012 மற்றும் 2015 ஆண்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் தாக்கல் செய்த கூடுதல் பதில் மனுவில் சபாநாயகரின் ஒப்புதலுடன் ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை உரை உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற நிகழ்வுகள் தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாக தெரிவித்திருந்தனர். மேலும் ஆளுநர் உரை, பட்ஜெட், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதில் அரசு 110 விதியின் கீழ் வெளியிடும் அறிவிப்புகள் சபாநாயகரின் ஒப்புதலுடன் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இது தவிர யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளம் மூலமாகவும் வெளியிடப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் உத்தரவுப்படி சட்டமன்ற அதிகாரிகள் மற்றும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை ஆய்வு செய்ததாகவும், இதில் கோவா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் டெல்லி சட்டமன்ற நிகழ்வுகள் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும், கேரளாவில் கேள்வி நேரம் மட்டும், ஒடிசாவில் எடிட் செய்யப்பட்டு அன்றைய தினம் மாலை ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனைத்து அம்சங்களையும் பரிசீலித்து சட்டமன்ற நிகழ்வுகள் படிப்படியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 2022 ஜனவரி 6ஆம் தேதி முதல் கேள்வி நேரம் முழுவதும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாகவும், 2023 ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்களின் விவாதங்கள் மட்டும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாக கூடுதல் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தவிர அன்றைய தினம் நடந்த பேரவை நிகழ்வுகளை எடிட் செய்து சில மணி நேரங்களில் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் வழங்கப்படுவதாகவும், அதில் முக்கிய தலைவர்கள், எதிர்கட்சி உள்ளிட்ட உறுப்பினர்களின் உரைகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து சபாநாயகர் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் கூடுதல் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. தன்னை இணைக்க கோரி எதிர்கட்சியான அதிமுக கொறடா வேலுமணி தாக்கல் செய்த மனுவில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது சட்டமன்ற செயலாளர் தரப்பில் நேரடி ஒளிபரப்பிற்கு சாத்தியமில்லை என்றும் அவை குறிப்புகள் அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. சட்டமன்றத்தில் தங்கள் பிரதிநிதிகள் எப்படி செயல்படுகின்றனர் என்பதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ள வேலுமணி, 2011 முதல் 21 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உறுப்பினர்களின் பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டு பின்னர் தொலைக்காட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், தற்போதைய அரசு எதிர்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளை மறைத்து குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு நேவா என்ற செயலியை அறிமுகப்படுத்துவதாகவும், அதன் மூலமாக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியும் என்றும், இதற்கு ஆகும் செலவு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்றுக்கொள்வது என தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கையும் நேரடி ஒளிபரப்பு துவங்கியுள்ள நிலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரும் வழக்கில் தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசு அடங்கிய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும், எதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும், நேரமில்லா நேரத்தை உடனடியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாது என்றும், அது குறித்து சபாநாயகர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். பேரவை நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என விஜயகாந்த் தாக்கல் செய்துள்ள வழக்கில் 8 வருடங்கள் கழித்து தன்னை இணைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி மனுவை ஏற்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராம்குமார். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.